ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாரா சமையல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பர்த்டே கேக் தான் பண்ண போறோம். நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே பர்த்டே கேக் எப்படி சூப்பரா டேஸ்டியா டெக்கரேட்டிவா பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அவன் யூஸ் பண்ண போறது கிடையாது, எக் யூஸ் பண்ண போறது கிடையாது. நார்மலா வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். அதோட பிளண்ட் பண்றதுக்கு பிளண்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது. மிக்ஸி பிளண்டர், மிக்ஸி, நம்ம வீட்ல இருக்க மிக்ஸியை வச்சு தான் செய்ய போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஹாஃப் கப்பு தயிர் வந்து சேர்த்துருக்கேன். நான் இந்த பவுலில் தான் எல்லாமே அளந்து எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து எடுத்திருக்கேன் இந்த பவுலில். ஹாஃப் கப் தயிர் கூட நான் வந்து ஒரு முக்கால் கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன். இது வந்து பவுடர் சுகர் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மிக்ஸிலே பிளெண்ட் பண்ண தான் போகிறோம். அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ லைட்டாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இது கூட நான் வந்து எண்ணெய் சேர்க்க போகிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்க்குறேன். ஒரு ஹாஃப் கப் எண்ணெய், எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஹாஃப் கப் எண்ணெய் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து ஒரு தடவை லைட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்பலாம் அரைக்கக்கூடாது, ஒரு ஒரு பல்ஸ் மட்டும் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதோட ஒரு ஒரு மூடி அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கசப்பு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அளவாக தான் சேர்க்கணும். நான் ஒரு மூடி சேர்த்துருக்கேன், அது ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ நான் இது கூட ஒரு 1.5 கப் மைதா சேர்க்குறேன். ஒன்றரை கப் மைதா சேர்த்துருக்கேன். ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இதெல்லாம் சளிச்சு போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மிக்ஸியில் தான் பிளெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து நார்மலாக கையில் ஹேண்ட் பண்ணி பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு வந்து சளிச்சு போடணும். நான் வந்து இன்னொரு தடவை செய்யும்போது அந்த மாதிரியும் பண்ணி காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இது கெட்டியாக இருக்கும். இது கூட நம்ம காய்ச்சின பால், ஆறின பால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கிண்டுறது வந்து அதே மாதிரி கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். வேற குழக்குள்ள அப்படியெல்லாம் கிண்டிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஒரே பொசிஷனில் இந்த மாதிரி தான் கிண்டணும். அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் கேக் நமக்கு. பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம கேக் பவுலுக்கு மாற்றிடலாம். நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் கேக்கு. இதில் வந்து நான் வந்து இப்போ நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் தடவினீங்கனாலும் ஓகே தான், அதை வந்து நல்லா தடவிடுங்க. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவு போகிற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா நெய் தடவி அது மேலே மாவை டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மாவை இதில் சேர்த்தாச்சு. நம்ம இந்த மாவை இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கலாம். ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்தால் போகிறதுக்கு, ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கேக்கில் நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி தட்டிடுங்க. நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கடாயை வந்து சிம்மில் வச்சு மூடி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் வந்து இந்த ஸ்டாண்ட் வச்சு இந்த தூக்கி வச்சிடலாம்.
கரெக்டா எனக்கு வந்து இந்த நான்ஸ்டிக் கடாயும் இந்த கிண்ணமும் கரெக்டா இருக்கும் கேக் பண்றதுக்கு. மேல வந்து மூடி வந்து கரெக்டா மூடிட்டோம்னா போதும். கீழே உப்பு போட்டு பண்ணுவீங்கனாலும் ஓகே தான். நான் வந்து உப்பு போடல, இப்படியே பண்ண போறேன். சிம்ல தான் அடுப்பு வச்சிருக்கணும். இப்ப இதை வந்து நான் மூடி வைக்க போறேன். நான் கரெக்டான மூடி, நான் வந்து தட்டை வச்சுதான் மூடுவேன். கரெக்டா மூடிட்டு காட்டு. எனக்கு வந்து இந்த பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணா கரெக்டா கேப் இல்லாம க்ளோஸ் ஆயிரும், அதனால நான் கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி மூடி கரெக்டான மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும் கேக் நல்லா வெந்து வர. நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆனோன்னா அது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ டைமிங் பார்த்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆகுது. நல்லா உப்பி வந்திருக்கு கேக்கு. நம்ம நடுவில் குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. நம்ம லைட்டாக இதை வந்து குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா இப்பயே ஒட்டாமல் வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் திருப்பி. எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. நடுவில் மாவாலாம் இல்லை, அதை நான் நல்லா பார்த்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து இப்படியே எடுத்தோன்னா பிஞ்சிட்டு தான் வரும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கேக்கை ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து அதை எடுக்கணும். எடுத்துட்டு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம கேக் நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம பிளேட்டில் கவுத்திடலாம். பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் தொடுறதுலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், நம்ம அவனில் பண்ணலை, எக் யூஸ் பண்ணலை, நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். நான் இந்த சைடு வச்சுட்டு போன கொஞ்சம் செகண்டில் பாப்பா கேக்கை கொஞ்சம் பிச்சிட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஹேசி சீரப் வச்சு தான் அதை வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு என்னென்ன டெக்கரேஷன் தோணுதோ எல்லா மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணுறேன். சின்னதாக ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக சைடில் ஒழுகுற மாதிரி பண்ணுறேன். ஒரு பாப்பா வாங்கி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன் தோணுதோ எல்லாமே பண்ணலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே எல்லாமே பண்ணலாம். என்னோடய சிஸ்டர் ஒரு பொண்ணுக்கு பர்த்டே இன்னைக்கு, அவங்களுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். இல்லைம்மா, நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நல்லா பண்ணுங்கள். இதுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு வந்து இன்னும் அந்த குட்டி குட்டி பாப்பின்ஸ் சாக்லேட்டு அந்த மாதிரியெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கூடவே நீங்கள் விப்பிங் க்ரீம் வச்சு க்ரீம் ஒயிட் கலர் க்ரீம் தடவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் சும்மா சிம்பிளாக பண்ணியிருக்கேன், தங்கச்சிக்கு தான்றனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் க்ரீம் எல்லாம் வச்சு எல்லாமே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம நார்மலாக கேக் எப்படி பேக் பண்ணுறதுன்றதுக்காக தான் இதை நம்ம பார்த்தோம். அவன் இல்லாமல் எக் இல்லாமல் நம்ம கேக் வந்து சூப்பராக ஸ்பாஞ்சியாக ரெடி பண்ணிட்டோம். அந்த கேக்குக்கு டெக்கரேஷனும் போட்டாச்சு. இப்போ பர்த்டேக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும். வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.